அன்புடைய சௌரவர்கள் அனைவருக்கும் இதான செவ்வாய்ப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாளின் இனி நலகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மரபாத நன்றி தர பயந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இந்த வாழ்த்துக்களையும் கூறியபடியே 5ஆம் தேதி நவம்பர் 2024 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சொல் கேள்விச்சாரம் அதனைத் தொடர்ந்து வாழ்வின் உண்மை அழகான தலைப்படுத்திருக்கின்றார் இன்றைய சேகர் அவர்கள். அதாவது இந்த பிரிவினைகளுக்கு செய்வினை அல்ல, பிரிவினைகளுக்கு காரணமாக இருப்பது சமகாலத்தில் பிரிவினைக்கான காரணங்களாக இருப்பது பணமா, பதவியா, தனித்துவமா? அழகான ஒரு தலைப்பு இன்றைய பொழுது எல்லோரும் வந்து பேசிக்கொள்ளலாம். அதில் அண்ண நேரம் 11 மணிக்கு பலனா உண்டை விட்டனாலாம் வந்து பேசிக்கொள்ளலாம். சரியா, நன்றே, சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய பிரிவினைக்கான காரணம், பலர் செய்வினை என்பார்கள், பிரிவினைக்கான காரணம் இவைகள் மூன்றில் எது என்று நினைக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார் கந்தசாமி சேகர் அவர்கள். அது லண்டன் நேரம் 11 மணிக்கு. அதனை தொடர்ந்து வஜிதாவின் நிகழ்ச்சி என்று தவிர்க்கப்பட அந்த இடத்தில் கேள்வி கணங்கள் இடம்பெற காத்திருக்கின்றது தொகுப்போடு செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள். தொடர்ந்து மாலை நேர நிகழ்ச்சிகளாக 5 மணிக்கு வாசிப்பரும்பு உரையரும்பு, 5:30 அட்சியாவின் நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து லக்ஷராவின் நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. தொடர்ந்து 6:30 பயணம் பயிர்வோம். இன்றைய பொழுது யார் விருந்தினராக வருகின்றார்? யார் அனுசன் மாகரன் ராசையா அவர்கள் ஒரு சட்டத்திரணி, இன்னொரு எலெக்ஷன் வேட்பாளராக மான் சின்னத்துக்கு போட்டியிடுகிறேன். மான், சரியா, அன்பான உறவுகள் வாங்க பற்றங்கள் கேள்விகள் கேட்கலாம் வந்து நீங்கள். சரி, ஆகவே இந்த பின்னேரங்களில் வராதவர்கள் கூட வந்து ஒரு முறை உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்க. பாலனானாலும் வார இல்லை, சிந்தனையோட ஆள் எஸ்கேப், அது அப்புறம் எந்த நிகழ்ச்சிக்கும் வருவது கிடையாது. ஆகவே இன்றைய பொழுது பேச்சு பண்ண வராது, என்ன வராது, உங்களுக்கு வராதுன்னு சொல்லிங்க, நாங்கள் இதை நம்ப அவர் சொல்றத கேட்டா உங்களுக்குள்ள வரும் என்ன வேறு கேட்கலாம். அது இன்றைய தலைப்பு சேகர் அவர்கள் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க சிந்தனை இல்லையே, சரியா? ஆகவே இந்த மூன்று இதுவாக இருக்கின்றது. இது நல்ல தலைப்பு இன்றைய போல சேகர் எடுத்திருக்கின்ற நல்லா போகாம கொமனா இருக்கு. ஆகவே சில நேரம் பின்னாடி எதுவும் இருக்கோ தெரியல, ஆனால் பேசக்கூடிய தலைப்பு வந்து பேசிக்கொள்ளலாம். சரி, அது லண்டன் நேரம் 11 மணிக்கு. நன்றி, வணக்கம். ஆர்வமான சிந்த நேரம் பாலம்பேல் பிள்ளையர், வணக்கம். வாங்க, இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன், எப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்க? நல்ல உற்சாகம், நீங்க உற்சாகம் தானே? நாங்களும் அதே நல்ல உற்சாகமா இருக்கோம் சார். நன்றி சகோதரி. அப்படியே முதற்கண் இந்த நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு ஒரு அன்பு சகோதரர் திருவாளர் நனமோகத்தினரையும் மற்றும் கடன் சிறப்புகிற அனைத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமல் நீங்கள் நிறைவாக நிறைவாக பேர் பேராக என்றென்றும் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வளர்த்து வருகிறது அவரை சொல்லிக் கொண்டு தண்டிலிருந்து கனவட்டி மேற்கு வேலைப்பிள்ளை பாலன் தக்கி கிறிஸ்தவ நட்ச தொழிலக்கம் சகோதரி 388 சொல்லிக்கொண்டு வளமு கூட பழைய ஏற்பாட்டில் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம், அதில் இறைவார்த்தைகள் வந்து 1-22 மட்டும் இருக்குது, 11 மட்டும்தான். ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-11 முடிய பழைய ஏற்பாட்டில் 866வது பக்கம். கர்த்தருடைய பரிசுத்தம் என்ற நாமத்துக்கு சோத்திரம். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இயேசுவினுடைய மகிமை உன் மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் இயேசு உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்துக்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும்,
ஜாதிகளின் பலத்த சேனைகள் உள்ளத்துக்கு வரும். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையில் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்துக்கு வரும். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியார் துப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் கொண்டு வந்து இயேசுவின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னத்தில் சேர்க்கப்படும். நேபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேமித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலி பீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். மேகத்தை போலவும் தங்கள் பல அனைத்து வாரங்களுக்கு தீவிடிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவரோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய இயேசுவின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்சீசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். அந்நியரின் புத்திரர் என் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். உன்னிடத்துக்கு ஜாதிகளின் பலத்த சேனையை கொண்டு வரும் படிக்கும் அவர்களுடைய ராஜாக்களை அழைத்து வரும் படிக்கும் உன் வாசல்கள் இரவும் பகலும் பூட்டப்படாமல் எப்பொழுதும் திறந்திருக்கும். என் தொடர்ச்சி பகவரி நாளை தொடர்பு சொல்லிக் கொண்டு கர்த்தருடைய பரிசுத்தம் என்ற நாமத்துக்கு சோற்று. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக உலகின்ற சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக உதகின்றச்சகரே உன்னத பலியாக எங்களை வாட வைக்க சிலுவையில் தொங்கினீரே. எங்களை வாட வைக்க சிலுவையில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையாவே. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எமக்காக உலகின்ற சகரே உன்னத பலியாக சுத்திகரித்தீரே உம்மை சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே உம்மை சொந்த ஜனமாக உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. உம்முள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. உம் உள்ளத்தில் வந்தீரையா உமக்காய் வாழ்ந்திட. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்கு அவங்க கூட நன்றி ராஜா. எல்லோரும் உங்க பிள்ளைகள் ராஜா எல்லோருடைய ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே. அர்ஜுன் தகப்பனே குடும்பத்தில் அனைத்து குடும்பங்களுடைய தேவையை சந்திக்க வேண்டிய ஜெபிக்கிறேன் தகப்பனே.
சந்திக்க ஆசீர்வதிங்க ராஜா, குடும்பத்தில் உறவுகளை பயன்படுத்துங்க ராஜா. அப்பா சத்ருவான திட்டங்கள் நாவற்றிலிருந்து எல்லாரையும் பாதாத்தை கொள்ளுங்க, வழியெடுத்துங்க ராப்பனே. எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி வழிபடுத்துங்க ராஜா. கோடி நன்றி ராஜா. நன்றிகளுக்கு அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணுவினாடியும் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவர்களோட அணுவினாடியும் கூட இருந்து பாதுகாப்பாக எடுத்த பண்ணி கொடுக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பார்த்து வருகமைக்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்த போறமைக்காகவும் கோடான கோடி அனுப்பிச்சிருக்கிறோம் தகப்பனே. அதன் தகப்பனே ஆசீர்வாதம் தடையாடிக்கிற பொருளான அசுத்தாவிகள் யாவற்றையும் பரம்பர சாபங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அடிந்து கட்டி அப்புறப்படுத்தி குடும்பங்களை ஆசீர்வதிங்க வயதுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தாப்பனே. அதற்கான நன்றி தாப்பனே. மற்றும் உங்களுக்கு பிள்ளைகள் சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களின் வழியே செல்லுகிறார்களோ செல்ல விடுக்கின்றார்களோ கடந்து வழியே போய் கொண்டிருக்கிறார்களோ எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களது சமூகம் அணுவினாடியும் கூடவே இருந்து பாதுகாப்பாக வழித்தவனு சொல்லிருக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த பிரச்சனைகளோ இந்த கொள்ளை நோய்களோ ஒருவருக்கும் அணுகாத வண்ணம் தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேதி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தவன் சொல்லிருக்கிறேன் ராஜா. நீங்கள் தினமும் பார்த்து வருகமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றிகள் தொடர்ந்து கூடவே ஆசி வருகிற ராஜா. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைப்பிட்டேயும் சகதவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து நன்றி வணக்கம். மிக்க மிக நன்றி வணக்கம். ஜெயா நடேசன் அவர்கள் வாங்க. வணக்கம் வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கு, அனைத்து பாமுறது எங்க நினைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் ஜெயமணிந்து ஜெயா நடேசன். இந்த மாதம் கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் விடுதலை போராளிகள் அனைவருக்காக இந்த நாள் இந்த மாதத்தை அனைத்து மன்றாடுவோமாக. இன்று பொதுக்காலத்தின் 31 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை 1001 ஆக்கமாகும். நேற்று 8 சைவர் சைவர்வாணிய இன்றைய மனிதன் புதுமையை விரும்புகின்றான். எதிலும் புதுமையும் புதிய புதிய அறிமுகங்களும் இருக்க வேண்டும் எனவே விரும்புகின்றான். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உதவியினால் புதுமையை அனைத்திலும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது. நட்பிலும் உறவிலும் புதியவர்களை தேடும் முயற்சியிலே பலரும் ஈடுபடுகின்றோம். புதிய உறவுகள்தான் நம் தேசங்களில் பெரும்பகுதியை அபகரிக்கின்றன. பழைய நண்பர்களின் நட்பு பழக பழக பாலும் புளிப்பானதாய் மாறிவிடுகின்றன. இதையே இங்கே நற்செய்தி நாம் காண்கின்றோம். நண்பர் ஒருவர் விருந்து கொடுக்க தன் நண்பர்களை அழைத்தான். அழைக்கப்பட்ட நண்பர்கள் அனைவரும் தன் புதை பழக்கப்பட்ட நண்பரின் அழைப்பை மறந்து புதிதாய் வாங்கிய நிலத்தை பார்ப்பதிலும் பார்க்க புதிதாய் வாங்கிய 5 மாடுகளை மூட்டி பார்ப்பதிலும் தன் புதிய மனைவியோடு இருப்பதையும் தான் விரும்பினான். இந்த புதிய உறவும் புதிய பொருட்களும் நண்பனின் பழைய உறவை சுவாதீனப்படுத்தின. புதிய உறவுகளை சம்பாதிப்பதில் தவறில்லை. ஆனால் பழைய உறவுகளை மறந்தும் அதை கலற்றிவிட்டு புதிய உறவுகளை சம்பாதிக்க வேண்டியதே இல்லை. ஊனமுற்றோர் நடைபாதையில் தன் வாழ்க்கை நடாத்துவோர் என்றாகின்ற போது நம் உறவு உன்னத நிலை அடைகின்றது. அந்த ஊனமுற்றோர் அங்கு 20 வசதி இல்லாதவர்களை நாங்கள் கூப்பிட்டு எங்களுக்கு அந்த விருந்து உருவத்தை கொடுத்தால் அதனால் எங்களுக்கு நிறைய பலனும் உண்டு, நிறைய ஆசையும் உண்டு. இன்னிசை இசைத்து வந்தேன், அதில் இனியவை இணைத்து வந்தேன். இனியவனேற்றிடுவாய், இனியவனேற்றிடுவாய். உயர்ந்ததை அளித்திட தேடி நின்றேன், உன்னிடம் என்னை தர வந்தேன். உள்ளத்தை காத்திட வேண்டி நின்றேன், உன்னுடன் இணைந்திட விளைகின்றேன். இன்னிசை இசைத்து வந்தேன், அதில் இனியவை இணைத்து வந்தேன். இனியவனே ஏற்றிடுவாய், இனியவரே ஏற்றிடுவாய். நன்றி வணக்கம் கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி. யார் சொன்னாலே சென்று வாருங்கள். நன்றி வணக்கம். தேவிட்ட அண்ணா வணக்கம். நன்றி நன்றி தேவிட்ட அவர்கள். ஆமாம் ஆமாம், சென்று வாருங்கள். ஓகே, நன்றி. மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழ் உம்முடம் இருந்து எழுவதாக என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சிதன் தூயாவியின் பேராலே ஆமென்.
இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நலம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். பிரான்ஸ்ல இன்றைக்கு 8 இன்னும் நேரம் போக போக 12 போய் 13, அந்த பிறகு திரும்பவும் மறுபடியும் 6 12 ஆகுன்றது. ஆகவே குளிர் தொடங்கிவிட்டது. வெளியில் போக வெயிலில் இருந்து விட்டு திடீரென்று குளிர் வந்தவுடன் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. இருந்தாலும் குளிர் கொஞ்சம் விருப்பம்தான். ஓகே, பரவாயில்லை. ஆமா, வெயில விட குளிர் ஓகே. வெயில கூட குளிர் ஓகே. ஆமா, வெயில வெளியில் போக முடியாது. ஓகே, போ ரவியா. ஆகவே உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரின் 1746 பொதுக்காலம் 31 வாரம் என்று செவ்வாய் தினமுமாகும். இன்று திருஅவை புனித சக்கரியா எலிசபெத் அவர்களை நினைவு கூறுகின்றது. இவர்கள் புனித இஷ்ணாபகாரப்பரின் பெற்றோர்கள். அவர்களை இன்று திருச்சபை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு விழா எடுக்கின்றது. அன்பான உறவுகளை எம்மை படைத்தவரே, நன்றியோடு காத்து கொண்டிருப்பவரே, எம் ஆன்மாக்களை விடுவிப்பவரே, நாம் நன்றியோடு ஆவியானவரை துணைக்கணத்து பாடுவோம். ஓ பரிசுத்தாவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன், இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவோட்டி என்னை தேற்றும், எம் கடமை என்னவென்று காட்டும், அதை கரித்தாய் புரிந்திட தோண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் நிறைவா, உந்தன் திருகுளப்படி எம்மை நடத்தும். ஓ பரிசுத்தாவியே, மன்னிக்கோ, எம் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், இறைவா ஆராதனை செய்கின்றோம். வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா அல்லேலுயா அல்லேலுயா. பெரும் சுமை சுமந்து இருப்பவர்களே, சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம், அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15-24 வரை. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம் வந்து, கடவுளின் அரசில் விருந்து உண்பவன் பேறு பெற்றவன் என்றார். அதற்கு அவர் கூறியதாவது, ஒருவன் பெரிய விருந்து செய்ய விரும்பி பலரை அழைத்தான். விருந்துக்கு நேரமானதும் எல்லாம் ஏற்பாடாயிற்று, வாருங்கள் என்று அழைக்க பெற்றவர்களிடம் சொல்லும்படி தன் ஊழியனை அனுப்பினான். எல்லோரும் சாக்கு போக்கு சொல்லி தொடங்கினர். தோட்டம் வாங்கியிருக்கின்றேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். நான் 5 மாடுகள் வாங்கியிருக்கின்றேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகின்றேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்றான் இன்னொருவன். நான் மனம் முடித்துள்ளேன், அதனால் என்னால் வர இயலாது என்றான் வேறொருவன். ஊழியன் திரும்பி வந்து இதையெல்லாம் தன் தலைவனுக்கு அறிவித்தான். வீட்டு தலைவன் சினமுற்று தன் ஊழியனிடம், நகரத்தின் தெருக்களிலும் சந்துக்களிலும் விரைவில் சென்று ஏழைகள் ஊனர்கள் குருடர்கள் முடவர்கள் ஆகியோரை இங்கே கூட்டி வா என்றான். ஊழியனும் ஐயா நிற்க கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கின்றது என்றான். அதற்கு தலைவன், சாலைகளிலும் வேதியோரங்களிலும் போய் என் வீடு நிறையும்படி மக்களை வற்புறுத்தி கூட்டி வா, அழைக்க பெற்றவர்களுள் எவனும் என் விருப்பத்தை சுவைக்க விரும்ப மாட்டான் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என்ற சிந்தனையாக. இன்றைய நாளிலே இயேசு உவமைகள் வழியாக பேசுகின்றார். கடவுளின் அரசில் விருந்துண்பவன் பேறு பெற்றவன் என்கின்றார் ஒருவர். அதே நேரத்திலே இயேசு பிரதியுத்தாரமாக சொல்லும் மறுமொழியாக, அழைக்க பெற்றவர்களுள் எவனும் என் விருந்தை சுவைக்க மாட்டான் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று. அழைக்கப்பட்டவர்கள் தான் யார்? நேரத்தோடையே தன்னுடைய விருந்துக்கு ஆட்களை அழைத்து கொண்டு வரும்படி அந்த வீட்டு தலைவன் ஆட்களை அனுப்புகின்றான். அழைக்கப்பட்டவர்களோ ஒவ்வொருவரும் மாறி மாறி சாக்கு போக்கு சொல்லி தங்களுடைய அந்த பொறுப்பிலிருந்து தவறி விடுகின்றார்கள். வீட்டு தலைவனுக்கு கோபம் வருகின்றது, ஆத்திரம் உருகின்றான். உடனடியாக தன் ஊழியருக்கு பணிக்கின்றான், வெளியிலே சென்று மக்களை கூட்டி வாருங்கள். ஆகவே அவர்களும் கூட்டி வந்தார்கள். இங்கே கூட்டி வந்தவர்களுள் பலர் குருடராயும் செவிப்புலனற்றவராயும் நோயாளிகளாயும் நொண்டிகளாயும் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய நாளிலே இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்ல வருவது என்னவென்று சொல்லி சொன்னால், இதய சுத்தி உள்ளவன், இதய தாகம் உள்ளவன், ஆன்மீக தாகம் உள்ளவன் தான் இந்த விருந்தில் பங்கு கொள்ள முடியும், அதை சுவைக்க முடியும் என்பதுதான். பெரிய விருந்து உவமை இறையரசில் பங்கு பெறுவோர் யார் என்ற கேள்வியோடு அத்துடன் இன்னொரு கேள்வியையும் தொடுக்கின்றது. மீட்பு பெறுவோர் யார் என்ற கேள்விகளுக்கு விடை அளிக்கின்றது. அழைப்புக்கு இணங்காமல் வாய்ப்பு வாயில் வரை வந்த பின்பும் ஏற்காமல் ஆணவம் சுயநலத்தால் சாக்கு போக்கு சொல்லியோர் விருந்தில் பங்கேற்கவில்லை. ஆனால் பாவிகள், ஒதுக்க நிலை மனிதர்கள், மாற்றுத்திறனாளிகள், சமய ஒழுங்குகளை அனுசரிப்பதில் பின்தங்கியோர் போன்றவர்கள் சுயநலம் ஆணவம் என்று விருந்தில் இணைகின்றனர். கடவுளின் அருளொளியின் அழைப்பை ஏற்று மனிதம் சிறக்க வாழ்வோர் இறையாட்சிக்கு சொந்தம் பார்க்கிறார்கள். கோட்டைகள், கோபுரங்கள், கொடிமரங்கள், விதானங்கள் வீழ்ந்து மறைந்துள்ளன. ஆனால் தனித்துளியால், மலைத்துளியால், வெயிலின் வெம்மையால் சிதைந்து காலம் கடந்து நிற்பது மனிதம் மட்டும். இன்றைய சமூகத்தில் சிலர் ஆண்டவன் திருவடிகளை தேடாமல் பொறுப்பு மிக்க குடும்ப வாழ்வை, துறவர வாழ்வுகளை ஏற்பதில்லை. கனிந்த இதயம் கொண்டு தேடும் தெய்வத்தின் சந்நிதியை தேட இன்றைய நாளிலே இயேசு நம்மை அழைக்கின்றான். நச்சேரியின் வாயிலாக இயேசுவே இவ்வுலகை மீட்க வந்தவர் என்று உளங்கனிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் இறையாட்சி விருந்தில் பங்கு பெற்று மகிழ்வார்கள். எனவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் கிறிஸ்தவர்கள் சோகமாகவோ சோர்வுற்றோ இருக்கக்கூடாது என்று அடிக்கடி நினைவூட்டுகின்றார். இறையாட்சி விருந்து என்பது உண்பதும் குடிப்பதும் மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் கடவுளின் மகன் என்று ஏற்றுக்கொண்டு நீதி நெறியில் வாழ்ந்து உள்ளத்தில் அமைதியோடு வாழும் ஒரு மகிழ்ச்சி நிலை. இவ்விருந்தை உண்ண இன்றும் கடவுள் அவர்களின் ஊழியர்களை அனுப்பி அழைக்கின்றார். இருந்தாலும் அழைப்பு பெற்றவர்கள் சிலர் உண்மையற்ற நகைக்கத்தக்க சாக்கு போக்குகளை கூறி தட்டி கழித்த வண்ணம் உள்ளார்கள். இவ்வாறு சாக்கு போக்கு கூறும் பழக்கம் உள்ளவர்கள் உண்மையை சந்திக்க மனமில்லாதவர்களாவார். வளர்ச்சியும் எழுச்சியும் தரக்கூடிய செயல்களை உதறி தள்ளுபவர்களாகும். எனவே அவர்கள் உண்மையில் மகிழ்வுற தெரியாத மனிதர்களாகவே, விடும் வெறும் சடப்பொருள்களாகவே வாழ்ந்து வாழ்நாட்களை வீணாக்குகின்றார்கள். ஆகவே அன்பான உறவுகளை, இன்றைய நாளிலே இந்த விருந்திலே பங்கு கொள்ள அழைக்கப்பட்ட நாங்கள் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் மனதில் நிறுத்தி இது எதற்காக கூறப்பட்டது, என்ன காரணத்திற்காக வழங்கப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இன்றைய நாளிலே இதய சுத்தியோடு ஆவியானவரின் ஆன்மீக தாகத்தோடு அழைக்கப்படுகின்றோம். இன்ன சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கியே, திருமதி கலைவாணி மோகன் அவர்களை, அன்பு நேயர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு இந்த மாதத்திலே எமது முன்னாள் போராளிகள் நாம் இவ்வளவு பேரை நாம் இழந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய உறவுகள் கூட அந்த முள்ளிவாய்க்காலிலே தங்களது உயிர்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள், ஆவுறுதியாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்காகவும் இந்த நாளிலே செபிப்போம். அதோடு எங்கள் குடும்பங்களிலே எங்களை விட்டு பிரிந்து போன விடவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாவையும் நினைவு வந்து அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆகவே அவர்களுக்காகவும் ஜெபிப்போம்.
ஆகவே எமக்காக மரணித்த விடுதலை போராளிகளை போற்றும் இம்மாதத்தில் நினைவு கூர்ந்து கொண்டு அன்போடு விட வருகின்றேன். அன்பு தங்கியே திருமதி கலைவாணி முகந்த் அவர்களை மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி நன்றி வணக்கம் அம்மா. நன்றி மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். ஜேம்ஸ் அல்ஸ்டன் அண்ணா வணக்கம். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாள் அந்த நற்சிந்தனையில் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திரையிலே இசைந்து சென்ற திரு டேவிட் ஆண்டனி, திருமதி ஜெயநடேசன், திருமதி திரு பாலன் வேலுப்பிள்ளை அவர்களோடு இணையவிருக்கின்ற திருமதி நேவிஸ் பீரிஸ் அவர்களுக்கும், இதிலே மறுபக்கத்திலே இணைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஒரு சிறிய விடயம் ஒன்றினை பார்க்கின்றோம். ஆப்பிரிக்காவிலே ஒரு நடைபெற்ற ஓர் உண்மை நிகழ்வு. ஓர் ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே ஆலயத்தின் பின்னாலே பின்பகுதியிலே ஒருவர் வந்து நிற்கின்றார். அவர் ஒரு கருப்பினத்தவர். ஏனென்றால் அந்த ஆலயத்திலே வெள்ளையவர்கள் மட்டும்தான் பங்களிக்கலாமே ஒழிய கருப்பினத்தவர்களுக்கு இடமில்லை. திருப்பலி நிறைவு பெறுகின்ற வேளையிலே குரு சொல்லுகின்றார், ஆண்டவன் இயேசு வெளியே நிற்கின்றார், நாம் ஆண்டவன் இயேசுவிற்கு உள்ளே வழிபாடு செய்கின்றோம் என்று அழகாக சொல்லுகின்றார். இதுதான் செய்தி. இன்றைய நாளிலே மறைகள் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம், நாம் சிலரை தள்ளி வைத்திருக்கின்றோம் என்பதுதான் அடிப்படையான உண்மை. ஜாழ் ஆயர் மன்றம் தற்பொழுது அழகான முடிவினை எடுத்திருக்கின்றது. அதாவது இனம், அதாவது எங்களிடையே சாதி என்ற பிரச்சனை இல்லை என்று. அதாவது இந்த தளத்திலேதான் நான் சேவலாரிலும் கூட அதனை சுட்டிக்காட்டியிருந்தேன். இந்த தளத்திலே இறுதியாக வந்த அருட்திரு அவர்களோடு, அதாவது மன்னார் பகுதி என்று நினைக்கின்றேன், அவர் வந்த அருட்திரு அவர்களிடம் நான் கேட்டிருந்தேன், 2000 வருடங்கள் தரப்பட்டன, இன்னும் கூட இதுக்கு முடிவில்லையா, இது கிறிஸ்தவம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன். திருமதி ஜியா நடேசன் அவர்கள்தான் அவரை அழைத்து வந்திருந்தார். தற்பொழுது ஆயர் மன்றம் சென்ற வருடம் அழகான இந்த முடிவை எடுத்திருந்தார். எம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார், அனைவரும் உடன் பிறந்தவர்கள், எனவே மாறுகின்ற காலத்திலே நாமும் மாற வேண்டும். வேதம் சைவம் என்பதில்லை. நீ எந்த வேதத்தில் இருந்தால் என்ன, சைவத்தில் இருந்தால் என்ன, மனிதனாக நீ வாழவில்லை என்றால் இந்த மறை உனக்கு தந்த காலம் வீணானது. இறைவன் உன்னை இந்த உலகிற்கு அழைத்து இந்த உலகிற்கு பணி செய்வதற்காக உனக்கு கல்வி தந்து, அறிவு தந்து, வளம் தந்து சென்ற காலம் வீணானதாகிறது. ஒரு காலம் வரும், நீ கணக்கு கொடுக்கவே வேண்டும். அந்த வேளையை எண்ணிப்பார். எனவே இன்றைய நாளிலே இறைவன் தருகின்ற செய்தி, இந்த தளத்தினூடாக நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய உடன்பிறப்புகள். எனவே ஒருவர் ஒருவரை அன்பு செய்வோம், ஒருவர் ஒருவருக்கு ஒளியூட்டுவோம் என்பதுதான் இந்த தளத்தினூடாக தருகின்ற செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நவம்பர் மாதத்திலே இறந்தவர்களை நாம் நினைவிலே கொள்ளுகின்றோம். இறைவன் எங்களுக்கு தந்த காலமும் நிறைவேறும் போது நாங்களும் இந்த காலத்தை விட்டு அடுத்த காலத்திற்கு இறந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவன் தருகின்ற இந்த காலத்திலே, இன்றைய நாளிலே நான் என்ன செய்கின்றேன், இந்த சமூகத்திற்கு என்ன செய்கின்றேன் என்பதை சிந்திப்பதுதான் இறந்தவர்கள் எமக்கு விட்டு செல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே இறையோடு நாம் இணைந்து நிற்போம், சுபத்திலே நாம் பங்கு கொள்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட
பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள் எத்தனையோ பேர் இன்று என்னுடைய பிறந்த தினத்தினை கொண்டாடுவார்களா என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள், அவர்களை நினைவிலே கொள்ளுவோம். இறந்தவர்களுக்காக கரம் குவித்து நிற்கின்றவர்கள், வேதமாகலாம் சைவமாகலாம், அப்படி கூட கரம் குடிக்க கரம் குவிக்க முடியாமல் ஏங்குகின்ற உள்ளங்கள், என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள், இன்றும் பாலஸ்தீனத்திலே துடித்து நிற்கின்ற உள்ளங்கள், எமக்காக போராடி தங்களுடைய உயிர்களை இழந்த போதும் கூட மாறாமல் நாம் நிற்கின்றோமே, இந்த மனிதர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அனைவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய அருளினாலே ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதித்தருளும். இன்று இந்த தளத்தினை நடத்தி செல்லுகின்ற பொறுப்பு மிக்க ஒவ்வொருவருக்கும், இதை நடத்தி செல்லுகின்ற திருமதி நடாமோகன் அவர்களுக்கும் இறை வாழ்த்துக்களும் அருளும் இந்த உலகிலே நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் வணக்கம் வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் வாணிப்பா. எப்படி உற்சாகமாக வாழ்வாயிருக்கீங்களா? நீங்கள்? நாங்களும் இருக்கின்றோம் வாணி. நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என இந்த வேளை இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1523 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நாம் புனிதத்தில் வளர கடவுள் நமக்கு அனுதினமும் அழைப்பிதழ் தருகின்றார். நாம் அவரை நெருங்கி வர வேண்டும் என்பதே அவரது நோக்கம். யார் அழைப்பிதழை ஏற்று அவரை நெருங்கி வருகின்றார்களோ அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களே, ஆசீர்வாதங்களான மகிழ்ச்சி, மன நிறைவு, சமாதானம், நல்ல ஆரோக்கியம் இவை அனைத்தையும் இறைவன் இலவசமாக வழங்குகின்றார். யார் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் தயக்கம் காட்டுகின்றார்களோ அவர்கள் தடுமாறுகின்றார்கள். இரண்டு விதங்களில் தடுமாற்றம் நிகழ்கின்றது. கடவுளின் அழைப்பை ஏற்காதோர் வாழ்க்கை இலக்கே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் துவங்கும் குடிகாரர் போன்று தடுமாறுவார்கள். எதையும் குறிப்பாக குறிப்பிடும் வகையில் இவர்கள் சாதிப்பதில்லை. தோல்வி ஒன்றின் பின் ஒன்றாக வரிசையாக காத்து கிடக்கும் பின்னடைவுகள் பின்தொடரும். வாழ்க்கையில் ஒன்றின் பின் ஒன்றாக விரக்திகள் வருவதால் நாள் நகர்ந்து என்ன பயன், நான் வாழ்ந்து என்ன பயன் என்ற தாழ்வு மனப்பான்மை மிக வேகமாக வரும். சோகங்கள் மனதிற்குள்ளே கூடுகட்டும் சுமக்கவே முடியாத அளவுக்கு பாரங்கள் அதிகமாகி இதயம் பாராங்கற்கள் அளவு கணக்கும். ஆண்டவரை நெருங்கி வர நாம் தயங்குகின்றோம் என்றால் பேரிடர் விரைவாக வரப்போகின்றது என்பதே அர்த்தம். எனவே நமது வாழ்வில் எது முதன்மையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் நாம் செய்ய தேவையில்லாத காரியங்களுக்கு அதிக முன்னுரிமையும் செய்ய வேண்டிய காரியங்களை இரண்டாம் பட்சமாகவும் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி செய்வதால் நமது இழப்பு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, விருந்து அன்பு விருந்து இது அழியா வாழ்வின் மருந்து, அருந்து சேர்ந்து அருந்து நம் பாவங்கள் போகும் பறந்து, விருந்து அன்பு விருந்து அன்புக்கு ஆதாரம் உயர் பண்புக்கு ஓர் பாடம் விண்ணுக்கு ஓர் பாலம் அது மண்ணுக்கு ஏராளம் இது துன்பத்தின் முடிவாகும் வானின்பத்தின் சுவையாகும். விருந்து அன்பு விருந்து இது அழியாவா வாழ்வின் மருந்து, அருந்து சேர்ந்து அருந்து
நம் பாவங்கள் போகும் பறந்து விருந்து அன்பு விருந்து என்று வேண்டிக்கொண்ட திருமதி வாணிமவன், உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு உங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் இறந்து போன ஆன்மாக்களுக்காக, யாரும் இணையாத ஆன்மாக்களுக்காக, உலகெங்கும் மடிந்து கொண்டிருக்கின்ற எங்கள் குடும்பங்களிலிருந்து வந்து போன எல்லா ஆத்மாக்களுக்காகவும் வேண்டுகிற வேளையிலே மண்ணுக்காக உயிர்நீத்த எங்கள் மாவீரர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகின்றோம். எல்லோருடைய ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய சாந்தி அளித்து அவர்களுக்கு முடிவில்லாத பேரின்ப வாழ்வை உன்னகத்தில் அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு அன்போடும் விடம் என்று விடைபெறுகிறேன். திருமதி வாணிமோகன் அவர்களே நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். என்னை எப்போது சிந்தனைகள் அல்லது சமய சிந்தனைகள் இருப்பேன் உறவுகள் இணைந்து கொள்ளலாம். மும்மத சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றோம். தாமலக்கா நோ சிந்தனை இல்லை வாணி, கேட்டு கொண்டு இல்லை வாணி. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். டேவிட் அந்தனி அவர்கள் மற்றும் ஜேம்ஸ் ஆல்சன் அவர்கள், ஏ ஆல்சன் அவர்கள் மற்றும் ஜேம்ஸ் பிலிப்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நேரம் மட்டுமணி 40.